Dear students, this is Aruna and I hope you all are doing well. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது numbers and sequences. எங்கேலும் தொடர் வரிசைகளும். Exercise 2.4ல second sum பார்க்க போறோம். Find the first four terms of the sequences whose nth terms are given by. Three subdivisions கொடுத்திருக்காங்க. Three subdivisionsமே nth term கொடுத்துட்டாங்க. இதுக்கு before அந்த termல first three terms கொடுத்துட்டு next three terms find பண்ண சொல்லிருந்தாங்க. இப்போ இந்த sumல பாத்தீங்கன்னா nth term கொடுத்துட்டு next four terms find பண்ண சொல்றாங்க. So n equal to 1 2 3 4 னு substitute பண்ணா நம்ம ஈஸியா first four terms find பண்ணிடலாம். First subdivision an equal to n cube minus 2. n equal to 1 னு substitute பண்ணுங்க. என்ன வரும்? a1 னு வருங்களா? a1 equal to 1 cube minus 2. 1 cube என்னப்பா 1 தான். 1 minus 2 equal to minus 1. Next n equal to 2. n இருக்கதுல 2 னு substitute பண்ணுங்க. a2 equal to 2 cube minus 2. 2 cube என்னப்பா 8. 2 வ 3 டைம்ஸ் எங்க போறோம்? 2 into 2 4 4 2 are 8 minus 2. 8 minus 2 6. Next n equal to 3. a3 equal to 3 cube minus 2. 3 cube னு பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் நம்ம போறோம். 3 into 3 into 3. 3 3 is 9. 9 3 is 27. So 27 minus 2. 27 into 2 position 25. Next n equal to 4. a4 equal to 4 cube minus 2. 4 cube na 4 into 4 into 4. So 4 4s are 16. 16 4s are 64. 64 minus 2. We get answer 62. So first 4 terms. அப்படிங்கறதால நம்ம n equal to 1 ல இருந்து 4 வரைக்கும் substitute பண்ணியிருக்கோம். Therefore, the four terms are minus 1, 6, 25, 62. Next, second subdivision. An equal to minus 1 whole power n plus 1, n into n plus 1. Put n equal to 1 and put a1 equal to minus 1 whole power 1 plus 1. 1 into 1 plus 1. Now, minus 1 whole square. So, இங்க வந்துட்டு negative term இருக்கு. அதை square பண்ணா வரும் positive change ஆகும். அதாவது ஈவன் பவர்ல வரக்கூடியது எல்லாமே நெகட்டிவா ஸ்கொயர் பண்ணா பாசிட்டிவா சேஞ்ச் ஆயிடும். இதுவே ஆட் பவர் ஆயிருந்துச்சுன்னா நெகட்டிவா ஸ்கொயர் பண்றப்போ நெகட்டிவ்னு வரும். சோ மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்குது. இது வந்துட்டு பவர்ல இருக்கிறது டூங்கிறது ஈவன் டிகிரி. சோ நம்ம வந்துட்டு மைனஸ் ஒன் ஸ்கொயர் பண்ணா மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் தான் வரும். ஒன் ஓகேங்களா, இது ஒன்னு. ஒன் இன்ட்டு ஒன் பிளஸ் ஒன் என்னப்பா டூ. டூ இன்ட்டு ஒன் டூ தான். சோ ஒன் இன்ட்டு டூ விகிட் ஆன்சர் இஸ். நெக்ஸ்ட் என் ஈக்குவல் டு டூ. a2 வரும். மைனஸ் ஒன் ஹோல் பவர் டூ பிளஸ் ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு டூ பிளஸ் ஒன் ஈக்குவல் டு. இப்போ என்ன வருது? மைனஸ் ஒன்னுக்கு கியூப் வருது. இது ஆட் டிகிரி இல்லைங்களா? ஸோ இந்த பிளேஸில் வருது. இப்போ ஆட் டிகிரியில் வருது. ஆட் டிகிரின்னு வந்துச்சுன்னா நம்ம மைனஸை கியூப் பண்ணுறப்போ என்ன வரும்? நெகட்டிவ் தான் வரும். நெகட்டிவ் இங்கே டூ இருக்கு. டூ பிளஸ் ஒன் என்னப்பா த்ரீ. த்ரீ டூஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ். நெக்ஸ்ட் என் ஈக்குவல் டு த்ரீ. a3 போடலாம். மைனஸ் ஒன் ஹோல் பவர் த்ரீ பிளஸ் ஒன் இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ பிளஸ் ஒன். சரி, இங்க த்ரீ பிளஸ் ஒன் என்னப்பா பவர்ல வருது? ஃபோர். திஸ் இஸ் ஈவன் டிகிரி. ஈவன் டிகிரி அப்போ மைனஸ் பவர்ல ஃபோர் போறப்ப என்ன வரும்? பாசிட்டிவ் தான். ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் த்ரீ இருக்கும். த்ரீ பிளஸ் ஒன் ஃபோர் இல்லைங்களா? ஸோ த்ரீ ஃபோர்ஸ் டுவெல். நெக்ஸ்ட் என் ஈக்குவல் டு ஃபோர். a4 ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஹோல் பவர் 4 பிளஸ் 1. 4 இன்ட்டு 4 பிளஸ் 1. இங்கே என்ன இருக்குது? 4 பிளஸ் 1 5. 5ங்கிறது என்ன டிகிரி? ஆட் டிகிரி. ஓகே, மைனஸ் 1 பவர் 5 போடுறப்ப என்ன வரும்? நெகட்டிவ் வரும். 4 4 பிளஸ் 1 5. ஸோ மைனஸ் 4 5 ஆர் 20. தெர்ஃபோர் த ஃபோர் டேர்ம்ஸ் ஆர் 2 மைனஸ் 6 12 மைனஸ் 20. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். an ஈக்குவல் டு 2n ஸ்கொயர் மைனஸ் 6. புட் n ஈக்குவல் டு 1. a1 ஈக்குவல் டு எங்க n இருக்கோ அங்க 1 சப்ஸ்டிட் பண்றோம். 2 இன்ட்டு 1 ஸ்கொயர் மைனஸ் 6. 2 இன்ட்டு 1 ஸ்கொயர் என்னதான்? 1 தான். மைனஸ் 6. 2 1s ஆர் 2 மைனஸ் 6. வி கெட் ஆன்சர் மைனஸ் 4. இப்போ n ஈக்குவல் டு 2. a2 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் ஓகேங்களா? டூ இன்ட்டு டூ ஸ்கொயர் என்னப்பா? ஃபோர் மைனஸ் சிக்ஸ். டூ ஃபோர்ஸ் ஆர்
8 minus 6, we get answer is 2. Next, n equal to 3. A3, 2 into 3 squared minus 6. 2 அப்படியே இருக்கும். 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 6. 2 9 ஆர் 18 மைனஸ் 6. 18ல 6 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 12. நெக்ஸ்ட் n ஈக்குவல் டு 4. A4 2 இன்ட்டு 4 ஸ்கொயர்னு வந்துடும் மைனஸ் 6. 2 இன்ட்டு 4 ஸ்கொயர் 16 மைனஸ் 6. 16 2 ஆர் 32 மைனஸ் 6. 32ல 6 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 26. Therefore, the 4 roots are minus 4, 2, 12, 26. 3 subdivisions இல்லருந்து நம்ம first 4 terms find பண்ணிட்டோம். Hence the solution. Thanks for watching and have a great day.